ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பைரி நம்ம எப்படி சொதப்பணும்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ 50,000 55,000 பக்கம் ப்ராஃபிட் இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக ரொம்ப கிரீடியாகி ரொம்ப க்ளோஸில் போயிட்டாங்க. தேவையில்லாமல் நம்ம எப்பவும் ரொம்ப தள்ளி தான் சேஃபாக வைப்போம். அதனால ரொம்ப க்ளோஸாக வந்து தேவையில்லாமல் பண்ணி ஃபுல்லாக லாஸ் பண்ணி அப்புறம் பிரேக் ஈவனுக்கு வந்துட்டோம். 3,000-4,000 லாஸு பக்கம் வந்துட்டோம். ஸோ அன்னிலும் மனசே சரியில்லை, ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியல் வந்து ரொம்ப கம்மி கேபிட்டல் வச்சு தான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மொத்தமாக எல்லா மார்ஜினும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பிஸியாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஒரு 20 லட்சம் தான் மீதி எக்ஸ்பைரிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆனாலும் மனசே கேட்கல. ஆரம்பித்து கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருந்துச்சு நல்லா. ஸோ ஒரு 5 லாக்ஸ் திருப்பி ஃப்ரீ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சில ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ 25 லாக்ஸ்க்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோம். ஒரு 25,000 தான் என்னோடய டார்கெட்டு. ஆல்ரெடி இப்போ தான் மணி 10:45 ஆகுது, அதுக்குள்ளே 10,000 டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில, ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஒரு 15,000 தான் வரணும், ஆனால் அதுக்கு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணும். ஸோ மார்னிங் எப்பவும் ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் எப்போ அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிட்டேன் எப்போவும் யூஸ்வலி கம்பேர் பண்ணுறதோட. ஸோ 9:30 இந்த கேண்டில் பக்கம் என்டர் ஆகிட்டேங்க. 42,700 ஒரு 300 குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஏறிச்சு, ஆனாலும் தைரியமாக இன்னொரு 400 குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ரிவர்சல் பார்த்தோன்னே எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா, இங்கெல்லாம் இன்றைக்கி போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதோ தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இந்த ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அது நேற்றுக்குள்ளே ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியும் நடக்கும், கண்டினியூ ஆகும் நேற்றுலேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த பாருங்கள், இங்கே ஆனோம்னே ஸோ கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நினச்சிட்டு சரி ஓகே தைரியமாக 42,700 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 700 குவான்டிட்டி இருக்குது. ஸோ மேலே 28 லாட் இருக்குங்க கால்ஸு. அதுக்கப்புறம் இங்கே புட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக தள்ளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். 42,200 ஸோ இதெல்லாம் டீகே ஆனால் கரெக்டாக ஒரு 26,000-27,000 பக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே போதும்னு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன். இப்போதைக்கு 10,500-11,000 பக்கம் தொட்டுருச்சு அதுக்குள்ளே. ஸோ நான் புட்ஸ் வந்து இங்கே இருக்கும்போதே ரைட் பண்ணிட்டேன், 42,100-200. ஸோ இங்கேருந்து இங்கே வர விழுற வர இவ்வளோ தூரம் பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் விழுந்திருக்கு, கிட்டத்தட்ட கரெக்டாக 100 பாயிண்ட் விழுந்திருக்குங்க. யூஸ்வலி 100 பாயிண்ட்லாம் விழுந்துன்னா உடனே ப்ரீமியம்ஸ்லாம் கிட்டத்தட்ட டபுளாக இருக்கும். அந்தளவுக்கு சைக்கோத்தனமாக பேங்க் நிஃப்டிலாம் அதோட ப்ரீமியம்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனால் இங்கேருந்து இங்கே வர விழுற வர ப்ரீமியம்ஸ் வந்து நவ்வளவே இல்லை. ஸோ 1-2 ரேஞ்சில் தான் லைட்டாக முன்ன பின்னே போயிட்டே இருந்துச்சு. இந்த எப்படி புட்ஸ்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகாமல் இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. யூஸ்வலி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணோம், அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் தைரியமாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சைட் வேஸில் போயிட்டு இருந்தாலும் பெருசாக ரோல் அப் ரோல் டவுன்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறது போதும், ஆல்ரெடி நம்ம டார்கெட் ரீச்டு 1% வந்துருச்சு. நான் 25 லட்சத்துக்கு 1%னா 25,000, அது ஆல்ரெடி மீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கிரீடியாகி பக்கத்துலலாம் கொண்டு வர வேணான்னு பார்க்குறேன். ஆனாலும் எங்கே முடியுது, நம்ம எப்படியாவது கடைசி ஏதாவது கேவலமாக பண்ண தான் செய்வோம் எப்போவுமே, நம்ம மைண்டு சும்மாவே இருக்காது. ஸோ பார்க்கலாம், நான் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேங்க, என் பொசிஷன்ஸை கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். பேங்க்கில் இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுங்க. சிபிஆர்லேருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல தான் 20 EMA 50 EMA வர இருக்குது. ஸோ நிஃப்டிலையும் நம்ம போட்டு ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகி அப்புறம் 20 EMA ரிஜெக்ட் ஆகி அப்படி நல்லா கீழே தள்ளிடுச்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக 42,700 42,600 மூவ் பண்ணிட்டேன். இங்கே 700 குவான்டிட்டிஸ் இருந்துச்சு, இப்போ இங்கே மூவ் பண்ணும்போது 600 குவான்டிட்டிஸ் தான் மூவ் பண்ணியிருக்கேன். கீழே இன்னும் அப்படியே தாங்க இருக்குது, எதுவும் பண்ணல. இங்கே டேலோவிலேருந்து பயங்கரமாக திருப்பி ஏற்றிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக தாங்க இருக்கும். இங்கேருந்து நல்லா ஏறிருக்கு, இங்கேருந்து நல்லா ஏறிருக்கு. ஸோ 42,100 42,200 எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ மேலே இன்னும் 42,600 தான் இருக்குது. ஸோ ஒரு 400 பாயிண்ட் கேப்பில் வச்சுருக்கோம். மேலே 600 குவான்டிட்டி, கீழே 600 குவான்டிட்டி, அதாவது 24 லாட்டுன்னு நினைக்கிறேன். 28 லாட் வச்சுருந்தோம், அதுலேருந்து 24 லாட் ஆகிட்டோம். ஸோ மொத்தம் 35,000 ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் எல்லாமே டேக்கே ஆகி முடிஞ்சா அதில் இப்போ 17,000 பக்கம் வந்துருச்சுங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் 17,000 வரணும். ஸோ பேங்க் நிஃப்டி தான் லைட்டாக பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு, மேலே சைடு வந்து லாஸ் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனாலும் சிபிஆர் இருக்கிற தைரியத்துலையும் அதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிற தைரியத்துலையும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பரவாயில்ல, நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிஃப்டி இந்த 20 EMA வந்து கிராஸே பண்ண முடியல. இந்த 20 EMA கிராஸ் பண்ணி 50 EMA கிராஸ் பண்ணாதாங்க நிஃப்டியில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்கும் மேலே டெய்லி சிபிஆர் வேறு இருக்குது, அங்கேருந்து ஒரு பெரிய ட்ராப் வேறு பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி 18,400 நிஃப்டி தாண்ட வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் 40 பாயிண்ட் இருக்குது, அப்போனா பேங்க் இன்னும் 80-100 பாயிண்ட்லாம் தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மேக்ஸிமம் இது வர தாங்க பேங்க் போக வாய்ப்பு இருக்குது, 540-550 மேலே போனாலும். ஸோ அந்த கால்குலேஷனில் தான் மேலே சைடு இன்னும் தைரியமாக வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே சைட் வேஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் 233 மேலே சைக்கோத்தனமாக ஏதாவது ஒரு பக்கம் மூவ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அப் சைடாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கடந்த ஒரு 2-3 வீக்ஸாக ஒரு 3 மணிக்கு மேலே சும்மா பயங்கரமாக அக்ரெசிவாக மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 2:30 வரை இந்த மாதிரி சைட்லேயே தடவிட்டு இருப்பாங்கன்னு தான் தோணுது. இன்னொன்று மெயின் ரீசன் பேங்க் நிஃப்டி மேலே போகாதுன்னு தைரியமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு HDFC வந்து இது 15 மினிட்ஸ் சார்ட் ஒரு 3-4 நாளாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வீக்னஸ் வந்துச்சு, பிரேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வீக்னஸ் வரும் அப்படின்னு நம்பினேன். ஸோ ஆனாலும் HDFC இங்கேருந்து SL ஹண்டிங் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் கேண்டில் க்ளோஸ் வரணும், இந்த பாருங்கள் கேண்டில் க்ளோஸ் இது வர போச்சு, ஆனாலும் இங்கேருந்து எப்படி தூக்குறாங்க பாருங்க. ஆனாலும் ஆக்சிஸ் பேங்க்கும் SBIயும் அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி டஃப் கொடுத்துட்ருக்காங்க. கொட்டாக்கும் ICICயும் பரவாயில்லாமல் ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப ஒன்றும் ஃபால்லாம் ஆகலை. ஸோ ஐயோ இந்த பாருங்கள் HDFC SL ஹண்டிங் பண்ணாங்களா, அதில் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. இப்போ மேலே சைட் பயங்கரமாக லாஸ் கொடுக்குதுங்க 42,600. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்பிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன உடனே நம்ம இப்போ 42,600 வர 700 குவான்டிட்டி இருக்குது. ஸோ மேலே டப்னு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ரீடியாகி க்ளோஸெல்லாம் வர வேணாம்னு நினச்சிருந்தோம், ஆனாலும் பாருங்கள் என்னாச்சுன்னு க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு 42,600 கால்ஸும் இப்போ 42,400 புட்ஸுக்கும் வந்துட்டாங்க கடைசியாக 200 பாயிண்ட் கேப்பில். இப்போ பரவாயில்ல, இங்கே போகிறதுக்கு ஒரு 2:00 மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராடில் க்ரியேட் பண்ணிடலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வந்துடலாங்க. ஸோ என்னென்னு தெரியல, இன்றைக்கி ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுது. அப்பப்போ ப்ரீமியம்ஸ் சடனாக ஷூட் ஆகுது, திடீர்னு ஷூட்டே ஆக மாட்டேங்குது எவ்வளோ பெரிய அக்ரெசிவான மூவ் வந்தாலும். விக்ஸும் லைட்டாக குறைஞ்சிட்டே வருது, மேபி அதனால் ரீசனாக இருக்கலாம். 0.4% குறைஞ்சிருக்கு, 15 பக்கம் இருக்குது இப்போ விக்ஸு. ஸோ விக்ஸு குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால ப்ரீமியம்ஸ் பெருசாக ஷூட் ஆக மாட்டேங்குது, ஆனாலும் அப்பப்போ திடீர்னு ஷூட் ஆகுது 1-2 டைம் மட்டும். என்னன்னு தெரில, அதான் கொஞ்சம் தைரியமாக பக்கத்தில் பண்ணிட்டேன். 42,600-700 குவான்டிட்டி இருக்குங்க, 42,400 வந்து 600 குவான்டிட்டி இருக்குது. நான் இதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகுதுன்னு மட்டும் ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன், அப்போ என்னோடய ஸ்க்ரீனை காட்டுறேன். பேங்க் 1 மினிட் சார்ட்டுங்க, இங்கே பாருங்கள் இப்படி ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன்லாம் பயங்கரமாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருந்துச்சு. ஸோ 550 பக்கம் வந்துருச்சுங்க, நம்ம 600 வச்சுருக்கோம், 42,600 700 குவான்டிட்டின்னு நினச்சி பாருங்கள், 9,000-10,000 பக்கம் லாஸ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த லெக்கில். ஸோ க்ளோஸ் பண்ணிடலான்னு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க, ஏன்னா டீசெண்டான ப்ராஃபிட் இருக்குது, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெட் ஜோன் போட்டிருக்கேன்னா இது 5 மினிட்ஸ். ஸோ இந்த ரெட் ஜோனில் பாருங்கள், நேற்றுலேருந்து எவ்வளோ ரிஜெக்ஷன்னு பாருங்கள், அவ்வளோ டைம் ரிஜெக்ஷன் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த ரெட் ஜோனை க்ராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே தைரியமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் க்ராஸ் பண்ண முடியலங்க அந்த ஏரியாவை. ஸோ ஆனாலும் பையிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா இந்த பிரேக் அவுட், இந்த பாருங்கள் நம்ம இந்த பிரேக் அவுட்லேருந்து பார்த்தோம், அது பிரேக் அவுட் ஆனதுலேருந்து நல்லா ஏறி இருக்குங்க. ரீடெஸ்ட் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து இங்கே ரீடெஸ்ட் ஆயிருக்கா, இங்கே 2 டைம் ரீடெஸ்ட் ஆகி போயிருக்கு. ரீடெஸ்ட் 2 டைம்லாம் நல்லா பண்ணனா அது பவர் நல்லா இருக்குங்க யூஸ்வலி. ஸோ அதனால் நல்லா ஏறிடுச்சு, ஆனாலும் இந்த ஜோனை நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பிரேக் பண்ணால் கூட கொஞ்சம் எனக்கு லாஸ் கம்மியாக இருக்கும். நம்ம இதை க்ராஸ் பண்ணுற டைமை பொறுத்து க்ளோஸ் பண்ணலாமா இல்லை எங்கள் ஸ்ட்ராடில் க்ரியேட் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நல்ல க்ரீடாகி சொதப்பியாச்சுங்க, எப்பவும் தேவையில்லாமல் க்ளோஸாக வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சும் நல்லா க்ளோஸாக வந்துடுவோம். ஸோ 42,600 ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ்லேயே வெளியில் வந்துட்டாங்க, அப்போவே 42,700 போயிட்டேன். அதுக்கப்புறமும் இந்த இடத்துல வீக்னஸை பார்த்து திருப்பியும் 42,600 க்ரீடாகி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல பயங்கரமாக நம்மளை பயமுறுத்திடுச்சு. இங்கே போய் படுறப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராடில் போட்டேன், அதுவும் சொதப்பிடுச்சு உடனே கீழே வந்து. ஸோ அப்பவும் பயந்துட்டு கீழே லாஸ் புக் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 42,600 நல்ல லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு திருப்பி 42,700 கால்ஸ்க்கு கடைசி போயிட்டேன். ஸோ இப்போ 42,700 கால்ஸும் 42,500 புட்ஸும் இருக்குங்க. இவனை தான் மலைப்போலாம் நம்பியிருந்தேன். இந்த ட்ரெண்ட்ல என்ன பாருங்கள், இங்கே உடச்சதுக்கப்புறம் நல்ல வீக்னஸ் வந்து அதுக்கப்புறம் திருப்பி இதுக்குள்ளே போகவே முடியல. இங்கே 4-5 டைம் ட்ரை பண்ணிச்சு, இங்கே ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிச்சு, இங்கேயும் 2 டைம் நல்லா ட்ரை பண்ணிச்சுங்க. இது வந்து 1 மினிட் கேண்டில். ஸோ திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகவே முடியல. இதை நம்பி அப்படியே ஸ்ட்ராங்காக 42,600 உட்காந்துருந்தேன்னா நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கும், ஆனால் அப்படி தான் தைரியமாக உட்காந்துட்டு இருக்க முடியாது, அகேன்ஸ்டாக போயிட்டுனா செஞ்சு விட்ருவோம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்குன்னு. சப்பா ஓவர் மண்ட வழியாக இருக்குங்க. நேற்று வால்டிலிட்டி பார்க்கும்போதே நினச்சேன் இன்றைக்கி ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு, ஆனாலும் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃபை பார்த்துட்டு தப்பு கணக்கு போட்டேன். ஐயோ இவனை போய் தப்பாக நினச்சிட்டோம்டா, சைலண்ட்டாக இருக்கானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ ஹெவியாக செஞ்சு விட்டான். கடைசி நல்ல வேலை க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே. 42,500 42,600 இருந்துச்சு. இது இந்த பக்கம் வரும்போதே கொஞ்சம் பயந்து பேனிக்காகி க்ளோஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு. எப்போவுமே நம்ம இன்றைக்கி நினச்ச டார்கெட் ரீச் ஆச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். பல வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனாலும் அப்படி ஃபாலோ பண்ணவே முடியல. ஒவ்வொரு டைமும் நம்ம டார்கெட்டையும் விட அதிகமாக ரீச் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் டார்கெட்டுக்கு கீழே தான் பாதி நேரம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ இந்த க்ரீடினஸை ஸ்டாப் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ நீங்களாம் எப்படி இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது ஒவ்வொரு டைமும். சரி பரவாயில்ல, ஆனாலும் லாஸ்ட்டில் இல்லை, ஓரளவுக்கு நம்ம நினச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கேல்குலேட் பண்ணுறேன். இப்போ பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம டார்கெட்டே அச்சீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். 20,000 பக்கம் தான் வருது. இதில் ப்ரோக்கரேஜ் வர எவ்வளோ போகும்னு தெரில. இன்னும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் 50,000 இருக்குது. இங்கே டார்கெட் 25, ஆனால் நம்ம 45 வரை போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேவையில்லாமல் ஆஸ் யூஷுவல் பண்ணி 20 வந்துட்டோம். பரவாயில்லைங்க, லாஸ் இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இவனை வச்சுட்டு எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக எக்ஸ்பைரி பண்ணி ஓட்டுறதுன்னு தெரில. ஒரு வாரம் கூட எனக்கு சத்தியமாக கான்ஃபிடென்ஸே வர மாட்டேங்குதுங்க. சத்தியமாக ஒரு டிசப்பாயின்டிங் டே தான், பெருசாக ஒன்றும் சந்தோஷமான இல்லை. சரி, நீங்களாம் என்ன ப்ராஃபிட் பண்ணிங்களா லாஸ் பண்ணியிருந்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.